நம்ம செம்மையான கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதாவது எமர்ஜென்சி கண்டிஷன்ல வெறும் பெட்ரோலை மட்டுமே வச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா 10 லிட்டர் பெட்ரோல் இருக்கு, 10 லிட்டர் வாட்டர் இருக்கு, கேஸ் அடுப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஹோஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இன்னைக்கு எல்பிஜி கேஸ் இல்லாம நம்மளால வந்து பெட்ரோலை வச்சு அடுப்பு இருக்க முடியாது பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்க இந்த 2 20 லிட்டர் கேன் மூடினையும் ஹோஸ் பண்றதுக்கு ஓட்டைய போறோம். அந்த ஃபர்ஸ்ட் லிட்டர் கேன் இருக்கு பாத்தீங்க, அதாவது பெட்ரோல் கேன் இருக்கு பாத்தீங்க, அதல பாத்தீங்க ரெண்டு ஓட்டல பாத்தீங்க ஒன்னு சின்ன ஓட்ட ஒன்னு பெரிய ஓட்டைய போட போறோம். அது வாட்டருக்கு 20 லிட்டர் மூடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பெரிய ஓட்டையாக போடுறோம். இப்போ 20 லிட்டர் பெட்ரோல் கேனோட மூடியில் ஓட்டையை போட்டு இதில் ஓட்ட சொருக போகிறோம். ஆமாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை ஓட்டை போட்டோங்க அதில். ஆமாங்க, 2 சின்ன ஓட்டை 1 பெரிய ஓட்டை. அந்த 2 சின்ன ஓட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மோட்டர் உள்ள திடிக்கிறதுக்காக வச்சிருக்கோம், 1 பெரிய ஓட்டை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கேஸ் வெளியிடுக்கான வச்சிருக்கோம். ஓகே, இப்போ அங்கே மாட்டுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற முடிய கலட்டுறோம், இப்போ ஓட்டை போட்ட முடிய சொருகிறோம் சொருகிறோம். நெக்ஸ்ட் ஆக்ஸிஜன் ஹோஸ் உள்ள திணிக்கிறோம். ஆமாங்க, இது அக்வாரியம் பம்ப் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் பம்ப் அதோட பைப் தாங்க பாருங்களேன். சூப்பரா போகுது பாரு ப்ரோ, நல்லா போதா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் குள்ள போயிருந்தாங்க. ஆமாங்க, அப்பதான் ஆக்சிஜன் போய் அப்படியே பெட்ரோல்ல இருந்து கேஸ் வெளியே அனுப்பிவிடும். இப்ப ரெண்டாவது ஆக்சிஜன் ஓட்டையில அடுத்த ஹோஸ் சொருகிறோம். நெக்ஸ்ட் இந்த பெட்ரோல் முடி இருக்குதுல, அதுல பெரிய ஓட்டல நம்ம பெரிய ஒச உள்ள சொருக போறோம். இந்த பெட்ரோல் உள்ள வரைக்கும் சொருக கூடாது, மேல அப்படி தான் வச்சிரணும். ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து இன்லெட் பண்ணி உள்ள அவுட்லெட் ஆகும். நெக்ஸ்ட் 20 லிட்டர் பெட்ரோல் முடி விட்டு அந்த பெரிய ஒச இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட அனதர் எண்ட 20 லிட்டர் வாட்டர் இருக்க முடியல சொருகுறோம். இத பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாட்டர் ஃபுல்லா மெர்ஜ் ஆயிருக்கணும், சப்மர்ஜ் ஆயிருக்கணும். ஆமாங்க, அப்பதான் அந்த பெட்ரோல்ல இருந்து வர ஆவி பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில போய் ஃபில்டர் ஆகி அப்படி இது வெளியே வந்து கேஸ் எடுத்து எரிய ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம வாட்டர் கேன் முடியோட அனதர் ஓட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல ஒச சொருகி அதுல இருந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்காக நம்ம ஒரு சின்ன பைப்ப சொருக போறோம். இது பாத்தீங்கன்னா மேல அப்படி தான் இருக்கணும், தண்ணிக்குள்ள போக கூடாது. கேஸ் இது வழியா தான் ஃபைனல் கேஸ் வந்து வெளியில வரும். வெளியில வர கேஸ் இப்படி வெளியே வரும், இங்க தீய பத்த வச்சா தீ குப்பு குப்புன்னு எரியும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்னா தீய டைரக்டா பத்த வைக்க கூடாது அப்படின்றத ஒரு சின்ன பைப் வாங்கிருக்கோம். ஓகே, இப்ப ஃபைனல் ஹோஸோட எண்ட்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர சொருகுறோம். கேஸ் இத வச்சு பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியுங்க. இப்ப கண்ட்ரோலர சொருகுன ஹோஸ்க்கு பாத்தீங்கன்னா டைட்டா கிளிப் போடுறோம். இப்ப மூடியில மாட்டிருக்க பைப்ப சுத்தி நல்லா டைட்டா எம்சில் போட போறோம். ஆமாங்க, உள்ள இருந்து எந்த கேஸ் வெளியே போக கூடாது, அதனால டைட்டா வந்து எம்சில் போடுறோம். ஓகே, இப்ப ஃபைனல் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் குள்ள விடுற அந்த பம்புக்கு பாத்தீங்கன்னா மோட்டர் கனெக்ட் பண்ணிடலாமா? கனெக்ட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம பேசிக் செட்டப்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃபைனலா சுவிட்ச் ஆன் பண்றோம். நம்ம முதல்ல மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். நம்ம பெட்ரோல் அடுப்பு வெறிச்சலம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்பீட கம்மி பண்ணுவோம், அப்படியே டக்குனு ஆஃப் பண்ணு. காத்து இந்த பக்கம் அடிக்கிறதுனால நீங்க முக்கியமா கறி கருவேப்பிலை எல்லாமே இருக்குங்க. உச்ச வெங்காயத்தை கொட்டுறோம். அடுத்து பச்சை மிளகாய் கீரை போறோம்.
ஓகே, இப்போ நம்ம பெட்ரோல்ல இருந்து கேஸ் தான் இருக்கிற செட்டப் பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ கேஸ் எடுத்து ஆன் பண்ணி அதுல ஃபயர் பண்ணதா பாத்துலாமா? பாத்துலாம். ஓகே, இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க முடியும். நம்ம ஸ்வீட்டஸ்டான சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்லலாமா? சொல்லலாம். தலிய மூர்த்தி, தேங்க் யூ. தேங்க் யூ. சேண்டி கேமிங் தமிழா, தேங்க் யூ. ரோசினி அக்ஷயா, தேங்க் யூ. கனிஷ்கர், தேங்க் யூ. கே ஆர் என்டர்டெயின்மென்ட், தேங்க் யூ. சபரிஸ் தமிழ், தேங்க் யூ. தேங்க் யூ. கோல்டன் தமிழ் கேமிங், தேங்க் யூ. சகய ராஜ் எஸ்டி, தேங்க் யூ. யார் ஆன் பண்ணப்படுது? அது ஆன் பண்ணிட்டாரு ப்ரோ. இங்க பாருங்க, பச்சை மிளகா போடுங்கப்பா, சூப்பர் பா. இது வாங்க, நம்ம ஒத்தி எப்படி இருக்கு, கப 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 கபன்னு இருக்கு. யார லெவல்ல இருக்கு ப்ரோ? சூப்பரா இருக்கு, அழகு. சூப்பரா இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ, போடுங்க போடுங்க, சூப்பர். ஹலோ, பண்ணி போடுறோம். ஆக்சுவலா நம்ம கூட்டாஞ்சு ஒரு கிண்டுருங்க, நாங்க பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து இதுல எதிர்பார்க்காதீங்க. நம்மளுக்கு கடைசி சமோசா எப்படி சிக்கன் வருதுன்றதான் மேட்ரு. பாருங்க அடுப்பு எப்படி எரிது பாரு, ஆத்தாடி எக்ஸ்பெரிமெண்ட். என்னது அடுப்பு எரியுதா இல்லையா? அடுப்பு எரியுது, சமைக்கிறோம். அதாங்க வேற சம்ம. அஞ்சு போட்டு பேஸ்ட போடுறோம். அப்பா பார்த்தா வாசம் வருது, வருது ப்ரோ. முள் வருதா? முள் பயங்கரமா வருது. வேற லெவல் அடுப்பு. தண்ணிய ஊத்துறோம். போதுமாமா, போதுமா. என்ன பாத்தியா, நான்வெஜ் எப்படி சாஃப்டா வேக போகுதுன்னு தான் மேட்டரே. சிங்கர் கொதிச்சிருச்சுங்க, மூடி வைங்க, மூடி வைங்க, மூடி வைங்க, ஆவி வரட்டும். ஓகே, நம்ம பெட்ரோல் இருந்து வந்த கேஸ் வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அடுப்பு ஏறிச்சிட்டோம். இப்போ நம்ம கறி எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாத்துலாமா? கிரேவி எப்படி ரெடி ஆகுது பாப்போம். மலை போல தோணும். சூப்பர் அப்ப
ஓகே ப்ரோ, ஆனால் மெயின் கண்டென்ட் என்ன, எவ்வளோ பெட்ரோல் இது வரைக்கும் பார்த்தோன்னா யூஸ் ஆயிருக்கு ப்ரோ? ரொம்ப ரொம்ப கம்மியான பெட்ரோல் தான் ப்ரோ செலவாயிருக்கு. பாத்தியா, கம்மியான பெட்ரோலே நம்ம அரை மணி நேரம் வரைக்கும் கறியை வேக வச்சு கறியை உருவாக்கிட்டோம்னா கறி குழம்பு செஞ்சுட்டோம். அப்போ இந்த பெட்ரோல் ஃபுல்லாக கேஸாக போகிறது ரொம்ப நாள் ஆகும் போலீங்க. ஆமாங்க, 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் பெட்ரோல் ஆயிருக்கும். 1000 ரூபா கொடுத்து ஆயிருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? 10 லிருந்து 15-20 நாள் கூட யூஸ் பண்ணலாம் போல பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுனா. ஆமாம், ஏன்னா பெட்ரோலில் கொஞ்சம் தள்ளி வச்சு தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து டியூப் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வச்சோம்னா செம்ம சேஃப்டி தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் பாத்திரம் வளர்க்குறதுல மட்டும் எஃபோர்ட்டை போடணும். ஆமாங்க, இங்கே பாருங்க சட்டி பார்த்தோன்னா இப்போயே பார்த்தோன்னா கரிமேட்டு கருவாய மாதிரி கம்ப்ளீட்டாக கருப்பாயிடுச்சுங்க. ஈய பாத்திரம் பார்த்தோன்னா இப்போ கருப்பு பாத்திரம் ஆயிடுச்சு. செம்ம ப்ரோ, ப்ரோ சாப்பிடுவோம் வாங்க. மை காட், ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னும் சாப்பிடுங்க மதிய சாப்பாடு. அங்கே சாப்பிடுவோம், ஒரு புடி பிடிப்போம். ஸோ நம்ம அடுப்பே சக்ஸஸ். சக்ஸஸ் எஸ்.